இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 12 volt வாட்டர் பம்பு பற்றி பார்க்க போகிறோம். இது ப்ரோ பம்ப்பு. அதுக்கு இந்த அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை. அப்படியே பெல் ஐக்கான் மேலே இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மோட்டர் பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் இங்கே இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்குறாங்கல்ல, அதுதான் வாட்டர் இன்புட்டு. இன்புட் கொடுக்கறது இன்சைடு பிளாக் கலர் கேப் போட்டிருக்குறாங்க, அது அவுட்புட்டு. வேறு இதில் போட்டிருப்பாங்க மார்க் ஒன்று போட்டிருப்பாங்க, வேறு அவுட்புட் ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. இன்சைடு போட்டிருப்பாங்க ஏரோ மார்க் அவுட்புட்டு. இன்புட்டுக்கு போட்டிருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு மோட்டரில் போட்டிருப்பாங்க. இந்த மோட்டர் உங்களுக்கு வேணுன்னா அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன், வேணால் உங்களுக்கு வாங்கிக்கங்க. இது ரேட் பார்த்தீங்கன்னா 900 வரைக்கும் வரும். நீங்கள் வாங்குகிற குவாலிட்டியை பொறுத்து இருக்குது, அப்புறம் லிட்டர் பொறுத்தும் இருக்குது. நீங்கள் மோட்டர் வாங்குறது, இந்த மோட்டருக்கு தேவையான வோல்டேஜ் வந்து 12 volt. நீங்கள் 24 volt வரைக்கும் கொடுக்கலாம். மோட்டர் ஓடும், ஒன்றும் பண்ணாது. வோல்டேஜ் 9 volt ஓடும், 9 volt ஸ்லோவாக ஓடும். லோடு நீங்கள் கொடுக்கும்போது 12 volt இருந்தால் அப்புறம் ஏம்ப் பார்த்தீங்கன்னா 3.5 amp மோட்டர் 3.5 amp எடுக்கும், 3.5 amp எடுக்கும். அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு 4.5 liter பாருங்கள், 4.5 LPM போட்டிருக்குறாங்க, அது 4.5 liter பர் மினிட்டு. அப்புறம் கட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க, 6.8 bar கட் ஆஃப். உங்களுக்கு இதில் ப்ரெஷர் வெளியில், இதை நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா ஒரு செகண்டில் உங்களுக்கு மோட்டர் டக்குன்னு ஆஃப் ஆயிரும், கட் ஆஃப் ஆயிரும், ஓடாது. வரும் கட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. இந்த கட் ஆஃப் எப்படி ஆகுதுன்னா, இங்கே மேலே பாருங்கள், மேலே இந்த இங்கே சுவிட்ச் இருக்கும், தண்ணி ப்ரெஷர் தள்ள முடியலன்னு இந்த சுவிட்சு மேலே வாட்டர் லோட் ஆகும், லோட் ஆனே அந்த சுவிட்சில் ஆஃப் ஆகிக்கும், மோட்டர் ஆஃப் ஆகிக்கும். அப்புறம் இதில் லோடு ஃப்ரீ ஆகும்போது உங்களுக்கு மறுக்க மோட்டர் ஓட ஆரம்பிக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் வச்சு நீங்கள் பிடிக்க முடியாது, கையிலேயே பிடிக்க முடியாது, ஃபுல் ப்ரெஷர் இருக்கும். யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு இப்போ நான் இதை கழட்டி காமிக்க போகிறேன். அந்த மோட்டர் தனியாக இருக்குது, நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் அடித்தாலே தெரியும். 12 volt மோட்டர்னு அடிச்சிங்கனாலே அதில் வரும். அதில் பார்த்திங்கன்னா இந்த மோட்டரும் வரும். இதில் நிறைய டைப் இருக்குது மோட்டர், ஆர்பிஎம் அதிகமானது. நான் இப்போ பெரவாடி கழட்டி காமிக்க போகிறேன் மோட்டரு, இந்த மோட்டரை. இதில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மோட்டரு, இந்த மோட்டரில் என்ன இதுனா உள்ளேயே ஸ்பேன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஓடுனாலும் அந்த ஹீட் வந்து காயிலோட ஹீட் பூரா வெளியில் வந்துடுற மாதிரி. இந்த மோட்டர் நீங்கள் அல்லது வீட்டுக்கும் கூட இதுலேயே பெரிய மோட்டர் வாங்கினீங்க, நீங்கள் வீட்டுக்கே யூஸ் பண்ணலாம். 12 volt பேட்டரி போட்டு சோலார் பேனலில் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சோலாரில் அதுலேயே ஓடிக்கும், உங்கள் டேங்க் மேலே ஏற்றிக்கலாம் வீட்டில். பாருங்கள ஸ்பேனு, சுத்தமாக உங்களுக்கு இந்த ஸ்பேன் உள்ளே ஓடும். இந்த மோட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்கும். இதோட நம்பர் பாருங்கள், RS 5775 12 volt. இதோட ஆர்பிஎம் 4452 ஆர்பிஎம் போட்டிருக்குறாங்க. உங்களுக்கு இந்த மோட்டர் வேணால் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ இந்த மோட்டரை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். நான் ஒரு பைக் பேட்டரி எடுத்துருக்கிறேன், 12 volt பைக் பேட்டரி. இந்த பைக் பேட்டரியில் இந்த மோட்டரை கனெக்ட் பண்ண போகிறேன். அப்புறம் தண்ணி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துருக்கிறேன், வருங்க. இது டஸ்ட்டு போய் அடைக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன இது ஒரு ஃபில்டர் மாட்டிக்கிறேன். அப்புறம் அதிலிருந்து ஒரு சின்ன பைப் தான் நான் போட்டிருக்கிறேன். நான் வருங்க இந்த சைஸ் பைப் போடணும், என்கிட்ட இல்லாதங்காட்டி சின்ன பைப் போட்டிருக்கிறேன். இன்சைடு உள்ளே போ இன்புட்டு, அவுட்புட்டு பெரிய பைப் போட்டிருக்கிறேன். இப்போ நான் இதுக்கு சப்ளை கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன் எவ்வளோ ப்ரெஷர் வருதுங்கிறது. இப்போ ஆன் பண்ண போகிறேன், இதுக்கு பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே வச்சதையும் தெரியும்,
டக்குன்னு அந்த ஓஸ் அப்படியே இதாகும். இப்போ தண்ணி உள்ளே போயிட்டுருக்கு, மோட்டர் ஓடுது, சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த சைடு தண்ணி எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பக்கெட்டில் தண்ணி இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது மோட்ரு. அந்த சைடு பார்க்கலாம் எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு. நான் செடிக்கு போட்டிருக்கிறேன். இப்போ நல்லாவே வருது ப்ரெஷரு. அதை அமுத்த முடியாது, அமுத்து நாங்கள் பிடிக்கிறோம். லைட்டை தான் மாட்டி வச்சுருக்கிறேன். கரெக்டான ஓஸ் போட்டு மாற்றினா தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு மோட்டர் எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் சும்மா மாட்டி பார்த்தேன். பாருங்கண்ணா, சும்மா கையில் லைட்டாக அடைச்சி பிடிக்கிறேன். கொஞ்சம் ஏரெல்லாம் இருக்கும் போஸ்க்குள்ளே, அது ஃபுல்லாக வெளியில் வந்தால் அவங்களுக்கு கரெக்டாக வரும் தண்ணி. அது வரைக்கும் கொஞ்சம் விட்டு விட்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பைக் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ஓடும் இந்த மோட்ரு. 3 மணி நேரம் ஒரு 7AH பேட்டரி உள்ள ஒரு கார் பேட்டரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 மணி நேரம் ஓடும்.